பாஜக வெற்றி பெற்றதுக்கான காரணம் அவங்க வாக்கு வாங்கிறதுக்கான காரணம் வெறும் அதிமுக தான். தனிப்பட்ட பாஜக செல்வாக்கு இல்ல, தமிழ்நாட்டுல வளரல அப்படின்னு சாதிக்கணும்னு சொல்றாரு. நிச்சயமா நிச்சயமா, அதுல அது எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு, எல்லவும் சந்தேகம் இல்லை. அவருக்கு என்ன உணர்வு, என்ன மாதிரியான அந்த சாதி உணர்வு துடித்து எழுந்து அவர் வந்து அந்த சமூக நீதி மறுக்கப்படக்கூடிய அந்த சூரப்பாவை வந்து அவர் ஆதரிச்சார்ன்றது அவருடைய அந்த நிறத்தை காட்டிவிட்டது. சார், அப்படி பார்த்தோம்னா கூட நம்ம சூரப்பா வந்து ஒரு ஓபிசி தானே சார். ஆனந்த் சீனிவாசனுடைய வெற்றியை வந்து கடைசி வரைக்கும் கேள்விக்குறியாக வச்சிருந்தவர் கமலஹாசன் தானே சார். சார், அவரு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அம்மா ஜெயிக்கிறதுக்கு தான் துணை போயிருக்கிறார். வானதியின் வெற்றிக்கு துணை போனாருன்றீங்க, பின்ன அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க. இந்த திருப்பூரும் கோவை மாவட்டம் தான் வடமாநில அவர்கள் வந்து அதிகமாக இருக்கிற இடம். இப்ப பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைத்ததன் காரணமாக அவங்களுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது முடிவில்லாம போகுது. இதுதான் வந்து வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜிக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக மாறிப்போச்சு. நீ வந்து கல்கத்தாவில் போனீங்கன்னா பெங்காலி பேசுறவனை காட்டிலும் ஹிந்தி பேசுறவன் ஜாஸ்தியாக இருக்கும். சிவசேனையோட கூட்டணி வச்சாங்க, சிவசேனையை அழிச்சாங்க. நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சாங்க, நிதிஷ்குமாரை அழிச்சு பலமாக அங்கே உருவாகிட்டாங்க. அதே மெத்தடில் தான் வந்து அங்கே முயற்சி பண்ணாங்க, மம்தா வெளியுறுத்தி கொண்டார்கள். அப்படி நீங்க சொல்ற ஒப்பீனியனை பார்த்தோம் அப்படின்னா, அப்ப தமிழ்நாட்டில் திட்டமிட்டு தான் வட இந்தியர்கள் புகுத்தப்படுறாங்க அப்படிங்கிற வாதம் உண்மைதானா? உண்மைதானே, நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்கு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், மதிப்பிற்குரிய திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க சார்? நடந்து முடிந்திருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமான ஒரு சில கேள்விகளை முன் வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து போகலான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக காலன்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி 4 பாஜக எம்எல்ஏக்கள் வந்து உருவாகி இருக்கிறாங்க. ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு பாஜகவோட எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போக இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க, பாஜக வந்ததற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, பாஜக வளர்ந்ததுன்றதே நான் ஒத்துக்கல. ஏன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதே 2% தான் இருக்குது. ரொம்ப காலமாக அந்த 2% தான் அவங்க அந்த வாக்கு வங்கி இருக்குது. அவங்க திமுகவுடைய அதிமுகவுடைய கூட்டு வச்சு நின்னாங்கன்னா 4-5 எம்எல்ஏ சீட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். போன முறையும் ஒரு முறை அது மாதிரி கிடைச்சிருக்கு. அதனால் அவங்க வளரல, ஒரே இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது இங்கே வந்து ஏதாவது ஒரு திராவிட இயக்கம் வந்து அவங்களோட கூட்டணி வைக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க வந்து ஒரு 4-5 எம்எல்ஏ சீட்டு தனியாக நின்றால் அவர்கள் ஜெயித்தால் தான் அவர்கள் வளர்ந்ததாக அர்த்தம். தனியாக நின்றால் டெபாசிட் வாங்குறதே கஷ்டமாக இருக்குது. பல தொகுதிகளில் நோட்டாவுக்கு கூட நெருங்க முடியறதில்ல அப்படின்ற நிலைமை இன்னமும் இருக்குது. அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. சார், இப்போது நயினார் நாகேந்திரனுடைய வெற்றியாக இருக்கட்டும், அல்லது எம்ஆர் காந்தி வெற்றியாக இருக்கட்டும், மொடக்குறிச்சி சரஸ்வதி வெற்றியாக இருக்கட்டும், இதெல்லாம் பாஜகன்ற கட்சிக்கு விழுந்த ஓட்டே இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா அவங்க எதிர்த்து போட்டிருக்கிற இட்டு வெற்றி பெற்றிருக்கிற வேட்பாளர் யாருன்றது திமுக கேண்டிடேட்ஸாக தோக்கடிச்சிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பாஜக வளரவே இல்லை அப்படின்னு நீங்கள் பேசுறது எப்படி ஏற்றுக்க முடியும் சார்? அவங்க வாக்கு வங்கி ஏறலைங்க, அவங்க வாக்கு வங்கி கண்டிப்பாக ஏறலை. ரெண்டாவதாக ட்ரெடிஷ்னல் பிஜேபிக்காரன் ஜெயிச்சிருக்கானா, ஹெச்ராஜா ஜெயிச்சிருக்கானா, அண்ணாமலை ஜெயிச்சிருக்காப்பில்லையா, இவங்க எல்லாம் தோத்துட்டாங்க. நீங்க சொன்ன ஆட்கள் இல்லாமே அதிமுகல இருந்து போனவங்க, திராவிட இயக்கங்கள்ல இருந்து போனவங்க. இல்ல சார், இப்ப எம்ஆர் காந்தி அப்புறம் மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தீவிர ஆர்எஸ்எஸ் காரர்கள், தீவிரமா இந்துத்துவ விஷயங்களை நயினார் நாகேந்திரன். ஓகே சரிங்களா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி வளர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி வளர்ந்ததுன்னா எல்லா இடங்கள்லயும் அவங்களுக்கு கிளைகள் இருக்கணும், நிர்வாகிகள் இருக்கணும், எல்லா இடங்கள்லையும் டெபாசிட் வாங்கக்கூடிய அளவுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு திறனை இருக்கணும். அப்படி ஒருத்த லெவலில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வளர்ந்ததா சொல்லலாம். அந்த 2% 3% கூட வரலையே, வந்திருக்கணும் இல்லையா? மத்தியில் இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக கூட ஆட்சி பண்ணலன்னு இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் வளர்த்த முடியல கட்சியை? இல்லை, அப்போ பாஜக வெற்றிக்கு முழு முதற் காரணம் அதிமுக மட்டும்
அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதிமுக இல்லைன்னா பாஜக ஜீரோ தான் இருக்கும் சொல்றீங்க நீங்க. அதிமுக உடைய வாக்கு வங்கி இல்லாம இந்த நாலு எம்எல்ஏக்கள் வந்து சாத்தியமே கிடையாது. இந்த யதார்த்தன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். பாஜகவுக்கு தெரியும் சொல்றீங்களா நீங்க? நிச்சயமா அவங்களுக்கும் தெரியும். அதனாலதானே அவங்க வந்து வெறும் 20 சீட் வாங்கினாங்க. 234 தொகுதிகள் இருக்கும்போது 20 சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்ட்டு அவங்க ஏன் வந்து காம்ப்ரமைஸ் ஆறாங்க? அப்ப அதிமுக துணை இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாதுன்றது வந்து எலெக்ஷன்லயே நீங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா போஸ்டர் தான் போட்டாங்க, மோடி போடுறதுக்கு பயந்தாங்க. அப்படி உள்ள ஒரு கட்சியை வந்து நீங்க வளர்ந்துட்டாங்கன்னா இப்படி சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது சார். பட் ஆனா இப்போ அதிமுக சார்ந்த நம்ம பார்க்கும்போது அதிமுகவோடு கூட்டணியில் இருந்ததுனாலதான் பாஜக வெற்றி பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஏத்துக்கிட்டாலுமே கூட அதிமுக இல்லாமல் பாஜக இவ்வளவுதான் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்கான பாஸ்ட் ஹிஸ்டரி நம்மள்கிட்ட இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம், வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து கடுமையான ஒரு போட்டியை கொடுத்தாரு கமலஹாசன், ஆனால் இதில் வெற்றி பெற்றது வானதி சீனிவாசன் அவர்கள் தான். அங்கே ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அதெல்லாம் காரணமாக இருந்திருக்காதா? எதுக்காக நான் மீண்டும் கேட்குறேன்னா, தமிழக மக்கள் மத்தியில் சாதி ரீதியான மத ரீதியான ஒரு கன்சாலிடேஷன் உருவாகி இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் அதுவும் கொங்கு பகுதியில் இன்னும் குறிப்பாக ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர்லலாம் ரொம்ப ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இன்னுமே வந்து வளராமல் இருக்கீங்க, உங்களுக்குலாம் வந்து சமூக நீதி பற்றி பேச தெரியல, அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க அந்த மக்களையே. ஸோ அப்போ இன்னும் அந்த இடத்துல சாதி மத உணர்வுகள் அதிகமாக இருக்குன்றதை எடுத்துக்க முடியுமா? இல்லை அப்படி எடுத்துக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வகையில் தொடர்ச்சியாக பிஜேபி வந்து எல்லா சாதி சங்கங்களோடையும் நெருக்கமாக உறவை வந்து பிணைத்து ஏற்படுத்திட்டு வர்றாங்க. அந்தந்த சாதி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, அவங்களுடைய அந்த கலாச்சார மரபுகளை வந்து அவங்க வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாலண்டியாக ஈடுபடுறாங்க. எல்லா சாதிகளோடையும், மேல் சாதியோடையும் சரி அடிநிலை சாதிகளோடையும் சரி, எல்லா சாதிகளுக்குள்ளேயும் அவங்க நுழைகிறாங்கன்றது கண்கூட தெரியுது. ஆன போதிலும் கூட அந்த சாதியினுடைய அந்த சங்க அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரைக்கும் தான் அவங்களோட உறவு வச்சுக்க முடியுதே தவிர அடிமக்கள்கிட்ட அவங்க வந்து நெருங்க முடியல, சகல மக்கள்கிட்டையும் நெருங்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நெடுங்காலமாக அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு, இல்லாம இல்லை. இந்த தமிழ்நாட்டு மண் அப்படின்றது வந்து காந்தியம் வேரூன்றிய மண். ஏன்னா காமராஜ் ஒரு 20 வருட காலம் காங்கிரஸ் ஆட்சி இங்கே இருந்திருக்கு. அதற்கு பிற்பாடு சமூக நீதியை உருவாக்கிய கிட்டத்தட்ட பொதுவுடைமை மனோபாவம் கொண்ட, மனோபாவம் தான் நான் சொல்றேன், நான் கொண்ட திமுக அதிமுகவுடைய ஆட்சிகள் இருந்திருக்கு. இப்ப இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மத வெறி உணர்வுக்கு வந்து உட்பட மாட்டாங்க. ஏன்னா பேரளவுக்காவது சமத்துவம் வேண்டும் அப்படின்ட்டு பேசக்கூடியவர்களாகவும் இயங்கக்கூடியவர்களாக, அப்படி இயங்கினாதான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து மரியாதை கொடுப்பாங்க, ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கலாச்சாரம் உருவாயிருச்சு. அப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் இது. இந்த கலாச்சாரத்தை நீங்க வந்து லேசில் வந்து தகர்த்து எறிந்து இந்துக்கள் மட்டும்தான் வசதி அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும்தான் முன்னிறுத்தி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான இதை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கொண்டு வரவே முடியாது. அப்போனா இப்போது பாஜக வெற்றி பெற்றதுக்கான காரணம், அவங்க வாக்கு வாங்கிறதுக்கான காரணம் வெறும் அதிமுக தான், தனிப்பட்ட பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை, தமிழ்நாட்டில் வளரலை அப்படின்னு சாதித்துக்கணும்னு சொல்கிறாரு. நிச்சயமா நிச்சயமா, அதில் அது எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு, எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்படி நீங்கள் சொல்லும்போது இன்னொரு நம்ம பக்கம் பார்க்க வேண்டியது இருக்குது சார். இப்போ பாஜகவை தவிர்த்துட்டு மூன்றாவது இடம் அப்படிங்கிறதுக்கு பல பேர் தமிழ்நாட்டில் வந்து போட்டிட்டு இருந்தாங்க சார். அந்த மூன்றாவது இடத்துக்கு அமமுக வரும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் பெரிய கட்சியாக பார்ட்டியாக பார்க்கப்பட்டாங்க, நிறைய பேர் கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னொன்று அதிமுகவுடைய நிறைய தொண்டர்கள் அங்கே இருப்பாங்கன்னு பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து சீமான் வந்திருக்கிறார், கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு, 6.8% பெற்றிருக்கிறாரு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தானா சீமானுடைய வளர்ச்சி உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லப்ப, மூன்றாம் நிலை கட்சிகள் பார்க்கப்பட்டுச்சு. இதுல வந்து அமமுக வந்து முற்றிலும் நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இன்னொரு அதிமுகவாக தன்னை வந்து காட்டிக்க முயற்சி பண்ணுச்சு. ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட பலம் வாய்ந்த ஒரு அதிமுக இருக்கும்போது இரண்டாவது அதிமுக தேவை கிடையாது. அதிமுகவையும் திமுகவையும் எதிர்த்து இருந்தாருன்னா அவர் வளர்ந்திருப்பார். அவர் என்ன பண்ணாரு, என்னை சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு மண்ணு அதிமுக சொல்ல முடியல. ஒண்ணு,
ரெண்டாவதாக தேர்தல் நேரத்துல பிஜேபிக்கு ஒரு நெருக்குதல் கொடுத்து என்னையும் வந்து அதிமுக கூட சேர்த்துக்க சொல்லுங்க, ஒரு 30 சீட்டு வாங்கிட்டாங்க 40 சீட்டு வாங்கிட்டாங்கன்னு அவர் எப்போ மண்டியிட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு டோட்டலாக செல்வாக்கு போயிடுச்சு. ரெண்டாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சசிகலா என்ற அந்த குடும்பம் வந்து ஒரு 30 வருஷமாக ஜெயலலிதாவோடு ஒட்டி உறவாடியதன் காரணமாக பெரிய அளவில் வந்து அவங்க வந்து பணம் செல்வம் சேர்த்தாங்க. அந்த கருப்பு பணத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அவங்களால பதவியடைந்தவர்கள் கொஞ்சம் விசுவாசமாக கொஞ்சம் காலத்துக்கு இருந்தாங்க, அவங்களாலேயும் ரொம்ப காலம் தாக்கு பிடிக்க முடியல. இங்கே எந்த கட்சி பதவியில் இருக்கோ வாய்ப்பு இருக்கோ அப்படித்தான் போவாங்க அவங்கெல்லாம். ஸோ அந்த கட்சி உயிர்ப்பித்திருப்பதற்கான எந்த நியாயமும் கிடையாது, தானாகவே அது காணா போயிடுச்சு. இப்போ நீங்கள் அதே மாதிரி கமலஹாசன் ஒரு மாற்று இயக்கமாக தன்னை சொன்னார், மாற்று இயக்கமாக சொன்னார்னா எல்லா ஊழல்களையும் கண்டிக்கணும். திமுக பேசுகிறாரு, அதிமுக பேச மாட்டேங்கிறார். பக்கத்து தொகுதியில் இருக்கக்கூடிய வேலுமணி, அமைச்சர் வேலுமணி ஹைலி கரப்டட் பர்சன், ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக விரோத சக்தியாக அங்கே வந்து பார்க்கப்பட்டு விமர்சிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு தமுக்கமாக நீங்கள் வந்து நான் இருந்தீங்க. கமலஹாசனுடைய நோக்கமும் எப்படி இருந்ததுன்னு தெரியுங்கன்னா கிட்டத்தட்ட தினகரன் மாதிரியே தான் அவர். சார் மோடிவே எதிர்த்தாரு சார் கமலஹாசன். எங்க எதிர்த்தாரு? மோடியை எதிர்த்தே பல மீட்டிங்ல அவர் பேசினாரு சார். அதாவது அப்படி இருக்கிறதாக காட்டிக்கொள்வதன் மூலமாக நீங்க மதிக்கப்படுவீங்க கவனிக்கப்படுவீங்கன்னு போது ஒன்னு ரெண்டு வார்த்தையை பேசிக்கிறது. அப்ப நீங்க வந்து சிஏக்கு எதிராக நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்களா? என்ஆர்சிக்கு எதிராக நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்களா? நாங்க போராட்டமே பண்ண மாட்டோம், நாங்க அந்த மாதிரி பார்ட்டிஸ் நாங்க இல்ல, நாங்க வந்து வலிமையான அறிக்கைகள் கொடுப்போம், வலிமையான அழுத்தங்களை கொடுப்போம் அப்படிங்கிற போராட்டமே நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த துணைவேந்தருக்காக சூரப்பாக்காக அவ்வளவு ஆக்ரோசப்பட்டு கொடுத்த பேட்டிக்கு இணையாக ஒரு பேட்டியை மூடி எதிர்த்து அவர் கொடுக்க சொல்லுங்க. அவருக்கு என்ன உணர்வு, என்ன மாதிரியான அந்த சாதி உணர்வு துடித்து எழுந்து அவர் வந்து அந்த சமூக நீதி மறுக்கப்படக்கூடிய அந்த சூரப்பாவை வந்து அவர் ஆதரிச்சார்ன்றது அவருடைய அந்த நிறத்தை காட்டி விட்டது. சார் அப்படி பார்த்தோம்னா கூட நம்ம சூரப்பா வந்து ஒரு ஓபிசி தானே சார்? அவர் சூரப்பா ஓபிசியா இருக்கலாம், நரேந்திர மோடி யாரு? அவரும் ஒரு ஓபிசி தான். ஓபிசி தானே, அவங்க எல்லாம் கேடயங்கள். இப்ப அதனாலதான் இவங்க எல்லாம் அவங்களை சப்போர்ட் பண்றாங்க. இவங்க நேரடியாக அடி வாங்கிக்க மாட்டாங்க. இப்ப எல்லா அடியும் மோடி தான் வாங்குவார், எல்லா அடியும் சூரப்பா தான் வாங்குவார். அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கவங்க யாரு? பாதுகாப்பு கவசமா வச்சுக்கிட்டு இருக்கவங்க யாரு? அப்படித்தான் நம்ம பார்க்கணும். சோ அப்ப நீங்க கமலையும் ஒரு பாஜக முகமா தான் நீங்க பாக்குறீங்க? நிச்சயமாக. அதுல வானதி சீனிவாசன் வெற்றியை வந்து கடைசி வரைக்கும் கேள்விக்குறியாக வச்சிருந்தவர் கமலஹாசன் தானே சார்? சார் அவரு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அம்மா ஜெயிக்கிறதுக்கு தான் துணை போயிருக்கிறார். வானதி வெற்றிக்கு துணை போனாருன்றீங்க, பின்ன அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க சார். வானதிக்கு டஃப் கொடுத்ததே கமல் தானே சார்? டஃப் கொடுத்திருந்தாருன்னா உன்ன அவர் ஜெயிச்சிருக்கணும், இல்லாட்டி வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணும். எப்படி அந்த அம்மா ஜெயிச்சாங்க சொல்லுங்க, எப்படி ஜெயிச்சாங்க? அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு அதை வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து கமல்னன் வந்து என்னமோ வானதிக்காக ஒர்க் பண்ண மாதிரி சொல்றீங்களே. இல்ல நான் வானதிக்காக ஒர்க் பண்ணானுங்கன்னு சொல்லல. அவர் வந்து யாருக்கு எதிரான ஒரு அரசியலை கையில எடுத்து வித்ரசா வேலை பார்த்தாருன்னு பாருங்க. அவர் பிஜேபி எதிர்த்தாரு, திமுகவை எதிர்த்தாரு, தவறு செய்வர்கள் எதிர்த்தாரு, நேர்மையானவர்களுக்கு தான் வழி கொடுப்பேன்னு சொல்றாரு, காங்கிரஸ் கூட ஒரு சாஃப்டா தான் அணுகினாரு. நீங்க ஒவ்வொரு இஷ்யூலையும் எப்படி அவர் வெளிப்படுறாருன்னு பார்க்கணும். சில இஷ்யூவை பேசுறாரு, சில இஷ்யூவை பேச மாட்டேங்கிறார். ஏன்னா அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சி அவர்கள் கொண்டு போன அந்த கட்சியை கொண்டு போன விதமே பார்த்தீங்கன்னா பிஜேபி ஸ்டைல் தான், ஒரு தனிநபர் அதிகாரம். நீங்க வந்து அந்த இவ்வளவு சொல்றாரு, வந்துட்டார் அரசியலுக்கு, வந்துட்டார், வந்ததே 60 வயசுக்கு அப்புறமா தான் வர்றாரு, 63 வயசுல தான் வர்றாரு. வந்துட்ட பிற்பாடாவது முழுமையான ஈடுபாடு காட்டணுமா இல்லையா? பிக் பாஸ்க்கு நடிச்சுக்கிட்டு இந்தியன் டூக்கு வந்து கதை அதான் சொல்றேன், அரசியலை தொழிலாக நினைத்து வரணும், அரசியலையும் ஒரு புனிதமான தொழிலாக. ஆனா குறைந்தபட்சம் முதலீடு தேவை, ஒரு பணம் செலவழிக்கணும், நான் இடத்துக்கு போகணும், ஹெலிகாப்டர்லாம் அவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, பல விஷயங்களுக்கு செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, அதனால அவர் இன்னொருத்தர் நடிக்கிறாரு சார். எல்லா கட்சிகளுமே என்ன மக்களுடைய பணபலத்தால தான் சார் நடக்கும். நீங்க எந்த மக்கள் திரளுக்கு நன்மை செய்றீங்கன்னு வர்றீங்களோ அந்த மக்கள் உங்களுக்கு அள்ளி தருவாங்க, இதுல யாதொரு சந்தேகமும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து நடிக்க வந்தாரு, நடிச்சாரு, சம்பாதிச்சாரு, இது பண்ணாரு,
வந்துட்ட பிற்பாடு எப்படி சார் அந்த கட்சி தூக்கி நிறுத்தப்பட்டுச்சு? புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்கள் ஏன்னா பலதரப்பட்ட இடங்கள்லேயே வந்து கட்சிக்காரங்க வந்து சந்திப்பாங்க, யாருமே சந்திக்க முடியாத இன்னும் உங்களை ஒரு திரை நட்சத்திரமாகவே நீங்கள் வச்சுக்கிட்டு இயங்குனீங்கன்னா எப்படி அந்த கட்சி வளரும்? உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து கட்சியினுடைய இளைஞர் செயலாளராக இருக்கிறாரு, பட் நடிகராக இருக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி பிம்பத்தை எதிர்பார்த்துருக்கலாம் இல்லையா அவர்? நீங்கள் அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணார், எல்லா தொகுதிக்கும் போனார், அவர் ஒரு தொகுதியில் எம்எல்ஏவா நின்னாலும் கூட பெரும்பகுதியான நேரத்தை அவர் வந்து அவருடைய கோவை தெற்கு தொகுதியில தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணார். அதுதான் உண்மை. பக்கத்துல அப்படி இப்படி சில தொகுதிகளுக்கு போயிட்டு வந்துகிட்டாரு. நீங்க வந்து இப்ப சீமான் அளவுக்கு போனாரா சொல்லுங்க, சீமான் அளவுக்கு போகல. இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டுல சீமாயே வந்து அதிகமா ஓட்டு வாங்கினாருன்றீங்க. அவர்கிட்ட சில தனித்தன்மைகள் இருந்தது. அவர் ரொம்ப ஓரமாக தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் பிரச்சனை உட்பட அனைத்து பிரச்சனைகளையும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றோடு பின்னி பிணைந்த இன்றைய திராவிட இயக்கங்கள் கவனிக்க தவறிய பல விஷயங்களை வந்து ஆழமா எடுத்து பேசினார். சரிங்களா, அந்த இதை பேச்சையும் கூட மக்கள் மொழியில பேசினார், ஏற்றுக்கொள்ள விதத்துல பேசினார். அவருடைய அரசியல்ல நம்மளுக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், ஆனால் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கமலஹாசன் அந்த மாதிரி ஏதாவது பேசினாரா? ஏதாவது ஒரு விஷயத்துல தெளிவா பேசி மக்களுக்கு வந்து ஆஹா ஒரு நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுங்க சார். அப்படி ஒண்ணுமே அவரால் சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு கவர்ச்சிகரமான திரை நட்சத்திரம், அதை தாண்டி எதுவும் கிடையாது. நல்ல வேளை அவர் ஜெயிக்கல, ஜெயிச்சு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பல பத்திரிகைகள் என்ன அவரை வந்து நான் வந்து இன்னைக்கு முன்னணியில இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியை சேர்ந்த சில பத்திரிகைகள் அவருக்கு எவ்வளவு தூரத்துக்கு ப்ரமோட் பண்ணாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருவறுப்பா இருந்தது. அவர் மட்டும் ஒரு எம்எல்ஏ ஆயிருந்தா அடுத்த தேர்தலில் அவர் தான் முதலமைச்சர் பாருங்கன்னு சொல்லி எழுதிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப அவர் ஏதோ ஒரு ட்விட்டர்ல ஒரு ரெண்டு வரி போட்டா அதை வந்து பத்திரிகையில ஒரு பெரிய தலைப்பு செய்தி ஆக்கிட்டு கமலஹாசன் சொன்னான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாரா, உங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாரா, அப்படி இல்லாதப்ப நீங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அளவுக்கு அதிகமாக அவரை ப்ரொமோட் பண்ணாங்க. அப்படி பண்ணி அவர் எம்எல்ஏ போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க, சட்டசபையில நீங்க வந்து அதிமுக பேசுறத செகண்டரி, அது பிரதான எதிர்கட்சியா இருந்தாலும் அதிமுக எல்லாம் காலி பண்ணிருப்பாங்க. கமலஹாசன் பேசுறதையே வந்து முத பக்கத்துல போட்டு ஹைலைட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அதிமுகவை கரைச்சி அப்படியே மக்கள் நீதி மையத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை பண்ணிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா அதிமுக என்பது திரை கவர்ச்சியால் உருவான ஒரு கட்சி. அதனால அந்த கட்சிக்கு வந்து கமலஹாசன் பொருத்தமானவர்னு இந்துத்துவ சக்திகள் நினைக்கிறாங்க, அதுவும் ஆதிக்க சக்திகள் ஆதிக்க வர்க்கங்கள் நினைக்கிறாங்க. அதை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் நுட்பமாக செய்கிறார்கள், வெளிப்படையாகவே தெரிகிறது. ஏன்னா எங்களை மாதிரியான ஆட்கள் பத்திரிகை துறையில இருக்கிற ஆட்கள் வந்து அது பார்க்கும்போது எப்படி வந்து சூழல்கள் போயிட்டு இருக்கு அப்படின்றத வச்சு நான் பேசுறேன். சோ அப்போ மாற்றா இருந்த மற்ற ரெண்டு பேரோட வலிமை குன்றிய நிலைமை தான் சீமானோட வலிமைக்கு காரணமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல அவரோட இயல்பான வலிமைக்கு கிடைத்த வகையில் நினைக்கிறீங்களா நீங்க? சார், ஒரு மூன்றாவது கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணும்ன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப காலமாவே இருக்கு. திமுகக்கான ஒரு வாக்கு வங்கி அப்படியே நிரந்தரமா இருக்கு. அதிமுகக்கான ஒரு வாக்கு வங்கி அப்படியே நிரந்தரமா இருக்கு. மூன்றாவது அணிக்கான இவங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்க முடியல, ஒரு மூன்றாவது அணிக்கான தேவை இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு இன்னும் வலிமையான ஆட்கள் கிடைக்கல, அதான் யதார்த்தம். இவங்களை மீறி இது பெட்டர் அப்படின்னு ஏத்துக்கிற மாதிரியான ஒரு தலைமை யாருமே இல்லை. ஒரு இன்றைய இளைஞர்களுக்கு, ஒரு இளவட்ட பசங்களுக்கு சீமான் வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஆளா தெரிகிறார். பல விஷயங்களை வந்து அவர் வந்து துணிச்சலா பேசுறதுனால தெரிகிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேல சீமான் வளருவாரா, அவருடைய அரசியல் போக்கு இனிமே எப்படி இருக்கும்னு தெரியல. பட்னா ஒரு மூன்றாவது சக்தி அப்படிங்கறது நாட்டிட்டாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அடுத்தடுத்த செயல்பாடுகள் தான் அதை வந்து உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா சார்? அப்ப மூன்றாவது சக்தியாக அவர் தன்னை உறுதிப்படுத்தணும்னா குறைந்தபட்சமாக சில ஒத்த கருத்துள்ள கட்சிகளோட இணைஞ்சு அவர் களம் காணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 எம்எல்ஏ, அட்லீஸ்ட் ஒருத்தராவது எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்கு போனாதான் அந்த கட்சி வந்து ஓரளவுக்கு
அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அதற்கான நீங்க வந்து உங்க கட்சிக்குள்ள யாரையுமே ஒரு கவுன்சிலர் கூட இல்லாட்டி எப்படி சார் அந்த கட்சி வந்து வளரும்? நீங்க ஏதாவது ஒரு பதவியில இருந்தாதான் மக்களுக்கு நன்மை செய்யும். பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுடைய ஆட்கள் இன்னுமே உள்ளாட்சி தேர்தல்கள் ஜெயிச்சு உள்ள இருந்து இருக்கிறாங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அவர் தனிச்சுதான் நிப்பேன் அப்படிங்கிறாரு, கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு. நான் கூட்டணி வச்சா அந்த ஆட்கள் ஏற்கனவே கரைபடிந்த நபர்களா தான் இருப்பாங்க அப்படின்னு உணர்றாரு. ஸோ அதனால வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அது தனிச்சு நிக்கிறதுங்கிறது ஒரு ராங்கான ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆஸ் எ ஜேர்னலிஸ்டா? இல்ல, நான் அப்படி நினைக்கல. வரவேற்க தகுந்த விஷயம்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் ஆனா நீங்க வந்து அவர்கிட்ட நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சியை கட்டமைக்காமல், இரண்டாம் கட்ட தலைமைகளை வளர்த்தெடுக்காமல், ஒரு தனிநபர் கட்சியாக அது வந்து ரொம்ப காலம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார், இப்போ நீங்க பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, பிஜேபி பத்தி நம்ம சொல்லியிருந்தோம், அதுல ஒரு க்வெஸ்சன் நான் கேட்கணும்னு நினைச்சேன். தமிழ்நாட்டில் வந்து வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் வந்து நிறைய இருக்கு. ஸோ வட இந்தியர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில ஆதிக்கம் செலுத்துவதற்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுக்கணும், பாரதிய ஜனதா கட்சிக்கென்ற ஒரு வாக்கு வங்கி இங்கே செயற்கையாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்தோடு தான் இது செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதோட உடன்படுறீங்களா? இந்த முறை அது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேர்தலில் அதிமுக அதிகமாக வெற்றி பெற்ற இடங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலம். எஸ், அந்த கொங்கு மண்டலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் வளர்ச்சி உள்ள பகுதி திருப்பூர் கோவை மாவட்டம். இந்த திருப்பூரும் கோவை மாவட்டம் தான் வடமாநில அவர்கள் வந்து அதிகமாக இருக்கிற இடம். இப்போ பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைத்ததன் காரணமாக அவங்களுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ கண்கூடாக வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து யதார்த்தத்தை நீங்கள் பார்க்குறீங்க, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா துறைமுகம் தொகுதியில் வந்து சேகர் பாபு, ஆமாம், நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து தான் இந்த சவுகார்பேட்டை இருக்கு, துறைமுகம் தொகுதிக்குள்ளே தான். நீங்க ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா சேகர் பாபு ரொம்ப பின்னணியில இருந்தார், இவங்கதான் முன்னணியில இருந்தாங்க. முழுக்க முழுக்க சவுகார்பேட்டை வச்சு எண்ணும் போது பிரமிச்சு போனாங்க. என்னையாது சென்னைக்குள்ள பிஜேபி ஒரு தொகுதியில வந்து முன்னணியில இருக்க, எப்படி அதுவும் துறைமுகம் தொகுதியில இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில எப்படி வந்து வந்ததுன்னு எல்லாருமே வியந்து போனாங்க. இப்ப இதுல இருந்து என்ன நீங்க வந்து தெரிய வருதுன்னு கேட்டீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டிவாக தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியிடங்களுக்கெல்லாம் வந்து வழிந்து வந்து வட இந்தியர்களை திணிக்கிறதாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது முடிவில்லாமல் போகுது. இதுதான் வந்து வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜிக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக மாறிப்போச்சு. நீங்கள் வந்து கல்கத்தாவில் போனீங்கன்னா பெங்காலி பேசுகிறவனை காட்டிலும் ஹிந்தி பேசுகிறவன் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இப்போ சமீபத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா, இல்லை முதலிருந்தே அப்படி தான் இருந்தாங்களா? இல்லை, முதல்லயே ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்தாங்க தான், ஆனால் சமீபத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து 2014 தொடங்கி அவங்க டார்கெட் பண்ணாங்க, எப்படியாவது வெஸ்ட் பெங்காலை நம்ம தூக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படியே வந்து அவங்க டார்கெட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ன்றது வந்து இந்தியாவுடைய கலாச்சார தலைநகரம். ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக அந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த மண், அந்த மண்ணில் தான் வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஜனசக்கத்தினுடைய தலைவர், இன்றைய பிஜேபியினுடைய தாய் அமைப்பினுடைய அதனுடைய ஸ்தாபகர் மண். அது அந்த மண்ணில் அந்த கட்சி இல்லாமல் போயிடுச்சு. ஏன் இல்லாமல் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய பாகிஸ்தானுடைய அந்த பிரிவினையின் போது அந்த மண்ணை வந்து கொலைக்களமாக மாற்றினார்கள் ஜனசங்கம். மகாத்மா காந்தி போய் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அமைதியை ஏற்படுத்தினார். ஏன்னா அதுக்கப்புறமேனு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய உயிர் பலிகளுக்கு அப்புறமா, காந்தியுடைய மரணத்துக்கு அப்புறமாக ஒரு மிகப்பெரிய அதிர்வுல வந்து மக்கள் வந்து மதவெறியை வந்து கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டொழிக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அங்கே வந்து காங்கிரஸ் வருகிறது, அதற்கு பிற்பாடு பொதுவுடைமை இயக்கம் வருகிறது. அந்த மண்ணில் வந்து மதவெறி சக்திகளுக்கு இடமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மாற்றம் உருவாகிவிட்டது. அப்ப நம்ம எந்த மண் வந்து நமக்கான மண்ணு நினைக்கிறோமோ அந்த மண் நம்ம கிட்ட இல்லாம இருக்கே அப்படின்ற அந்த இயக்கம் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க மம்தா பானர்ஜியை கையில் எடுக்கிறாங்க, மம்தா பானர்ஜியோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. மம்தா பானர்ஜியோ எப்பயுமே அவங்க யாரோட கூட்டணி வச்சாலும், பிஜேபி யாரோட கூட்டணி வச்சாலும், சிவசேனையோட கூட்டணி வச்சாங்க, சிவசேனையை அழிச்சாங்க. நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சாங்க, நிதிஷ்குமாரை அழிச்சு பலமாக அங்கே உருவாயிட்டாங்க. அதே மெத்தடில் தான் வந்து அங்கே முயற்சி பண்ணாங்க, மம்தா வெளியுறுத்தி கொண்டார்கள். அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு பெண் தலைவர், அதனால அவங்க வந்து ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள்
தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இவங்களுக்குள்ள போய் ரொம்ப ஆழமா ஒர்க் பண்ணி எல்லா இடங்கள்லையும் சாகா அமைக்கிறது, மாலை நேர பள்ளிகள் அமைக்கிறது, அவங்களுக்கு வந்து கட்சி கூப்பிட்டு கட்சியில உறுப்பினராக்கி அவங்களுக்கு முக்கிய முக்கிய பதவி கொடுக்கறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இப்படியாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணது பார்த்தான்னு சொல்லி நிறைய திரை நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து விலைபேசி மிதுன் சக்கரவர்த்தி உட்பட பல பேர் வந்து அவங்க கட்சியில சேர்த்தாங்க. இப்படி எல்லாவற்றுக்கும் உச்சமாக மம்தா பானர்ஜியினுடைய வலதுகரமாக இருந்த முகுல் ராய் அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருந்த அந்த தளபதியானவரை வந்து தூக்குனாங்க. அது ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டு அந்த அதிர்வு அடங்கிறதுக்கு முன்னாடி சுயந்த அதிகாரிய தூக்குனாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை தூக்குனாங்க, 5 எம்பிக்களை தூக்குனாங்க. அமித்ஷாவும் மோடியும் அடிக்கடி வந்து அங்கே விசிட் பண்ணி ரொம்ப கிண்டலாக, நீங்கள் ரொம்ப தனிமைப்பட்டு போறீங்க, காலி மைதானத்தில் நிற்கிறீங்க, ஐயோ பாவம் இது அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் அடித்தாங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு நெருக்கடியை அவர்களுக்கு கொடுத்தாங்க. கவர்னர் மூலமாக நெருக்கடி கொடுத்தாங்க, வருமான வரித்துறை மூலமாக நெருக்கடி கொடுத்தாங்க, சிபிஐ மூலமாக நெருக்கடி கொடுத்தாங்க, தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்து அந்த அம்மாவை வந்து எழுந்து கொள்ள முடியாத அளவுக்கு அடித்து தூக்கி இது பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் மேலே மம்தா மேலே அந்த மக்களுக்கு ஒரு அனுதாபம் ஏற்படுவது மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. நம்ம மாநிலத்து பெண் வெளியிலிருந்து வருபவர்களால் தாக்கப்படுகிறாள் அப்படின்ற அந்த உணர்வு, இந்த மண் வங்க மண், இந்த மண்ணை நம்ம மண்ணின் மகள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், நாம தான் ஆட்சி செய்யணும், வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க ஜெய் ராம் அப்படின்னா ஜெய் காலினாங்க. காலின்றது என்ன, தீய சக்திகளை கொன்றொழிக்கக்கூடிய சக்தி. அப்ப அவங்க தெளிவாக ஒரு வரையறை பண்ணிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் எல்லாமே மதச்சார்பற்ற அந்த உணர்வுக்காக அவங்களுடைய வாக்கு வங்கி தொடர்ச்சியாக ட்ரெடிஷனலாக காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஓட்டு போட்டு வரக்கூடிய மக்கள் கூட இந்த ஒரு தேர்தலில் பிஜேபி நம்ம உள்ளுக்குள்ள அனுமதிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நிம்மதியே நம்ம வாழ முடியாது, இந்த மண் நமக்கான மண்ணாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து உரிமித்த கருத்தோட வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அந்த அம்மாவுக்கு போட்டுட்டாங்க. இப்போ அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா பிஜேபி தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சூழல் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூழலாக நான் பார்க்குறேன். இதே தான் வந்து கேரளாவில் நான் நடந்திருக்கு. கேரளாவில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிட்டத்தட்ட 45% கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும், 55% தான் வந்து இந்துக்கள். அப்போ ஒரு இணக்கமான ஒரு ஒரு சூழல் இருந்தால்தான் அந்த மண் வந்து அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். கண்டிப்பாக இருந்தால்தான் அப்படி வாழ முடியும், அப்படியான ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு இடம். அப்ப அவங்களும் வந்து ஒரு மனச்சார்பற்ற அந்த சித்தாந்தத்துக்கு ரொம்ப வலுவான ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக நீண்ட நெடுங்காலமாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்காங்க. காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்ட் இவங்க தான் அங்க வந்து வர முடிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா சமீப காலமாக RSS வந்து அந்த சபரிமலை பிரச்சனை மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அங்க வந்து கால் ஊன்றுவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 5%-15% ஆகிருக்கு. அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நீங்க மேற்கு வங்கத்தை வந்து அவ்வளவு கடுமையாக எதிர்த்து பல விதமான முடக்கங்களை வந்து மம்தா வந்து கொடுத்திருந்தாலுமே கூட, 3 இடம் 4 இடம் இருந்த பாஜக வந்து 2016 அவ்வளவு இருந்தவங்க இன்னைக்கு 80 இடங்களுக்கு மேல வாங்கியிருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில வளர்ந்துகிட்டே வராங்க அப்படிங்கிறது தானே உணர முடிகிறது. அப்படி நீங்க சொல்ற ஒப்பீனியனை பார்த்தோம் அப்படின்னா, அப்ப தமிழ்நாட்டில் திட்டமிட்டு தான் வடைந்தகள் புகுத்தப்படுறாங்க அப்படிங்கிற வாதம் உண்மைதானா? உண்மைதானே, நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதை ஒரு கட்சி வந்து வளரணுங்கிறதுக்காகவே மக்கள் உட்புகுத்துவாங்களா சார்? இப்போ சாதாரணமா ஒரு எளிய மக்கள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு வேலை காரணமாக, ஒரு சூழல் காரணமாக, பணி காரணமாக ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் போகலாம். இப்போ தமிழர்கள் வந்து கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் போறாங்கன்னா கட்சி வளர்ப்பதற்காக அல்ல, தொழில் செய்வதற்காகத்தான். அப்படி பீகார்லேருந்தும் ஹரியானாலேருந்தும் உத்தரகாண்ட்லேருந்தும் வராங்க, யூபிலேருந்து வராங்கன்னா ஒன்லி ஃபார் வேஜஸ் தானே, அவங்க ஒரு கூலி தொழிலாளி தானே பார்த்துக்கிட்டு. கூலி தொழிலாளியாக வருபவர்களை பற்றி நான் சொல்லலை. நீங்க வந்து இந்த தெருவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து சென்னை நகரத்தினுடைய எந்த தெருவில் வேணாலும் போய் பாருங்க, மார்வாடி வீடுகளோ அல்லது வட இந்தியர்கள் வாங்கி இல்லாத வீடு தெருக்களோ கிடையவே கிடையாது. இருக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு தெருவிலையும் அவர்கள் வந்து நிலப்புலன்களை வாங்கி குடியேறிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய சாதாரண சிற்றூர்களில் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு 10 கடைகள் இருந்தால் அதில் ஒரு 3 கடையோ 4 கடையோ வட இந்தியர்களுடைய கடையா இருக்கு. சாதாரண சிற்றூர்களில் நீங்க வந்து பெருநகரங்கள் கூட தேவையில்லை, மெட்ரோ சிட்டி கூட தேவையில்லை, சாதாரண சிற்றூர்களில் கூட அவங்க ஊடுருவிட்டாங்க. கிராமங்களில் நிறைய நிலப்பலன்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டினுடைய
கலாச்சாரத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை வருங்காலத்தில் உருவாக்கும். ஸோ வருங்காலத்தில் பாஜக வளர்வதற்கு இங்கே குடியேற்றப்படக்கூடிய வட இந்தியர்கள் காரணமாக இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நிச்சயமாக கூடுதலான வட இந்தியர்கள் வந்தார்கள் என்றால் அந்த மாற்றம் வந்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி, அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. குறிப்பாக என்னதான் எதிர்கட்சியாக இப்போ வந்து அமர்ந்தாலுமே கூட தலைமை வந்து இப்போ யார் வந்து முடிவு செய்ய போறாங்க? ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறவர் ஓபிஎஸ் ஆகவும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் ஆகவும் இருப்பாரு. முதல்ல வந்து அவர்கிட்ட அதிகார பலம் முதலமைச்சர் மிகப்பெரிய பதவி இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒருவேளை சசிகலா அம்மையாரோடவோ அல்லது ரீடி விஜயன் அவர்களோடவோ இணைந்து கட்சியை ஒன்றாக மாற்றுவதற்கான கலை ஈடுபடாமல் நினைக்கிறீங்களா? இன்னும் இப்படி ஏவாங்க நினைக்கிறீங்க? இல்லைப்பா, சசிகலா வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா பெரிய வாக்கு வங்கி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. ரெண்டாவதாக, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அதிமுகவில் ஏதாவது பதவி ஏற்று இவங்களை வழி நடத்தியிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க ஜெயலலிதாவுடைய நிழல் மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஏன் இவங்க வந்து சசிகலா இதுக்கு முன்னாடி தவிர்த்தாங்க, அந்த குடும்பத்தை ஏன் தவிர்த்தாங்க அப்படின்னா, ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது அமைச்சர்கள் செய்யக்கூடிய அந்த ஊழல்கள், அவங்க சம்பாதிக்கிறதுக்கூடிய அந்த பணத்தில் வந்து கணிசமாக இவங்களுக்கும் ஒரு பங்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. இப்போ அதை தவிர்க்கணும்னு நினைச்சாங்க. அதை தவிர்க்கணும்னு நினைக்கும் போது அந்த குடும்பத்தை வந்து நம்ம ரிலீவ் பண்ணிட்டோம்னா நம்ம சுதந்திரமாக இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. அது பண்ணாங்க. அது வந்து 4 வருஷமாக சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளால் சுயமாக இயங்க முடியுது, நம்மளால் ஆட்சி செய்ய முடியுது, நம்மளால் கட்சி நடத்த முடியுது, நம்மளால் ஒற்றுமையாக தேர்தலை எதிர்கொள்ள முடியுது, ஒரு கணிசமான வாக்கு வங்கியை உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது என்று தெரிந்துவிட்ட பிற்பாடு இப்போ அந்த குடும்பத்தை நீங்கள் உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க முடிவெடுப்பாங்க. யாரெல்லாம் அவர்களை எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் வந்து அவங்க வந்து சிரச்சேதம் பண்ணுவாங்க. கட்சிக்குள்ளே ஒரு பெரிய வந்து கொந்தளிப்பு தான் ஏற்படும். அப்போ அவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா, அப்போ அவங்க மேலே ஒரு விதமான அவங்க ஊழல்வாதிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அதிகமாகவே இருக்கு. அப்ப அதுவும் நீங்க வந்து சேர்த்து சுமக்க வேண்டியதா இருக்கும். அதிமுக கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, ஏற்கனவே பிரிஞ்சிருந்த போது அவங்க நமக்கே தெரியும், ஜேஎன்இ ஜான் பிரிஞ்சிருக்கும் என்ன தோல்வியை கண்டாங்க, அதன் பிறகு எதுக்காக சேர்ந்தாங்க. சோ பிரிவும் சேர்தலும் அப்படிங்கிறது அதிமுக தன்னுடைய சுய வரலாற்று பக்கங்களே இருக்கு அப்படின்னும் போது, ஓகே நம்ம சேர்ந்தே களமானவோம் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு அவங்க வரமாட்டாங்கிறது இரண்டு செய்யறது. இல்லப்ப, அதாவது அன்னைக்கு வந்து ஜானகி அம்மா வயது மூப்பின் காரணமாக அவங்க பின்வாங்கினாங்கன்னா எந்த விதமான பதவியும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒப்படைச்சாங்க. அப்படி ஒப்படைக்கிறதுக்கு சசிகலா தயாராக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஜானகி அம்மாள் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததன் காரணமாக அந்த கட்சி இணைஞ்சது, சரிங்களா? அதை நீங்கள் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜெயலலிதாவினுடைய தலைமைக்கு ஆளுமைக்கு எந்த விதமான தடையாகவும் இல்லாமல் அவர்கள் முற்றிலுமாக ஒதுங்கி கொண்டார்கள். இப்போ சசிகலா உள்ளே வந்தால் ஒரு எடப்பாடி தான் தலைவராக இருக்கட்டும், நான் எனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த கட்சியை உயிரோடு இருந்தால் போதுமானது அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இருப்பார்களா என்றால் இருக்க மாட்டார்கள். அப்படின்னா இணைப்புன்றதும் சாத்தியம் இல்லை. பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை அப்படிங்கிறீங்க? பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை, கண்டிப்பாக இடம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க இல்லாமல் அவங்க தயவு இல்லாமலே ஜெயிக்க முடியுது, ஓபிஎஸ்ஸால் ஜெயிக்க முடியுது, தென் மாவட்டங்களில் பாதிக்கு பாதி இடத்த வந்து ஜெயிக்க முடியுது அப்படின்றது தெரிஞ்சிட்ட பிற்பாடு அவங்களுக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா மிக குறைந்த ஓட்டு வாங்கியிருக்காங்க. நிச்சயமா அவரை யாரை சேர்த்தாலும் அவரை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சனா அவரை தான் பாக்குறாங்க. அதிமுகவங்களோட பழகினதை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னா அவர் தான் முதலமைச்சரா இருக்கணும், அவர் தான் கட்சி தலைவரா இருக்கணும், மற்றவங்களாம் அவர் காலடியில உட்காரணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி உள்ளவர் அவர். அப்போ எப்படி அவர் வந்து அவரோட இணைஞ்சு செயல்படுவாங்க யோசித்து பாருங்க. வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தினகரன் பின்னாடியில் இருக்கக்கூடியவங்களில் பல பேர் தானாக வந்து சேர்ந்துருவாங்க, அவங்க போக தனிமைப்படுத்தப்படுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம் சார், தமிழகத்தின் தேர்தல் குறித்தும் கட்சிகளின் நிலவரங்கள் குறித்தும் முக்கியமாக பாஜக குறித்தும் மற்ற மாநில தேர்தல்களை ஒப்பிட்டு நீங்கள் நிறைய விஷயம் செஞ்சுருக்கிறீங்க. எங்களோட இந்த நேரத்தில் உங்களுடைய வரிகளும் கருத்து பேசுவதற்கு நன்றி. நன்றி, வணக்கம். நண்பர்களே, மீண்டும் ஒரு பிடிப்பறக்கிறது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.